ஹரே கிருஷ்ணா வந்திருக்கக்கூடிய எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரங்கள் ஹரே கிருஷ்ணா இப்போ நம்ம மிக முக்கியமான தருணத்தில் இருக்கோம் என்ன தருணம் ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி மகோத்சவம் ஜெய ஸ்ரீ கிருஷ்ண ஜென்மாஷ்டமிக்கு ஈஜா ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்திக்கு ஈஜா அதனால் பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் நம்ம எப்படி வரவேற்கிறதை நம்ம பார்க்கலாம் பொதுவாக வந்து கிருஷ்ணர் இந்த மண்ணுலகத்தில் இந்த பூமியில் அவதரிக்கிறதுக்காக ஏராளமான பக்தர்கள் பெரிய பெரிய ரிஷிகள் முனிவர்கள் அப்புறம் தேவர்கள் பிரம்மதேவர் அப்புறம் பூமி தேவி முக்கியமாக அவங்க எல்லாரும் வந்து கிருஷ்ணர்கிட்ட வேண்டி கிருஷ்ணர் வந்து இந்த பிரபஞ்சத்தில் இந்த மண்ணுலகத்தில் பிறக்கணும்னு சொல்லி வேண்டி கிருஷ்ணர் இங்கே வந்தார் அதனால இவ்வளவு பேருடைய பிரார்த்தனைகளை நிறைவேற்றதுக்காக நம்ம நேற்று பார்த்த மாதிரி பகவான் வந்து பக்தர்களை மகிழ்ச்சிப்படுத்துறதுக்காக பக்தர்களுக்கு தோண்ட லீலைகளை வெளிப்படுத்துறதுக்காக கிருஷ்ணர் இந்த மன உலகத்துக்கு வந்தார் ஸோ அந்த கிருஷ்ண ஜெயந்தி உற்சவம் வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமானது இந்த கிருஷ்ண ஜெயந்தி மகோற்சவம் அந்த தருணத்துல எப்படி கிருஷ்ணரை நம்மளுடைய இதயத்திற்கு வரவேற்கிறது அப்படின்ட்டு நம்ம பார்க்கணும் இப்போ கிருஷ்ணர் வந்து இந்த உலகத்துல வரவே வந்திருக்கிறார் இந்த பிரபஞ்சத்துல நம்முடைய ஃபார்ச்சுனேட் வந்து என்ன அப்படின்னா ஐயாயிரம் வருடங்களுக்கு முன்பாக நம்ம இருக்கக்கூடிய இந்த பாரத தேசத்துல ஐயாயிரம் வருடங்களுக்கு முன்பாக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மதுரா மண்டலத்துல கோகுலத்துல அவதரிச்சார் ஸ்ரீ கிருஷ்ண பகவானுக்கு ஜா அதனால நம்மளுக்கு ஒரு பெரிய பாக்கியம் அந்த புண்ணிய தேசத்துல நம்ம பாரத தேசத்துல நமக்கு கிருஷ்ணன் பிறந்த இந்த புண்ணிய பூமியில நமக்கும் ஒரு பிறவி கிடைத்திருக்கு ஆனா ரொம்ப ரொம்ப நமக்கு அதிர்ஷ்டம் அதே சமயத்துல நம்ம எல்லாருக்கும் பகவான் நாமத்தை சொல்லக்கூடிய வாய்ப்பும் கிடைச்சிருக்கு ஸோ இந்த தருணத்துல அதாவது பகவான் பிறந்த இந்த தருணத்துல எப்படி கிருஷ்ணரை நம்மளுடைய இதயத்துல வரவேற்கிறது அதுன்னு ரொம்ப ரொம்ப முக்கியமானது இப்போ கிருஷ்ணர் இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறார் கிருஷ்ணர் இந்த நாமத்துல இருக்கிறார் முக்கியமா நம்முடைய இதயத்துக்கு எப்படி பகவான கூப்புடுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் சாசனங்கள்ல வந்து பகவத்கீதை என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா ஒவ்வொருடைய இதயத்திலயும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் இருக்கிறார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஹிருதேஸ் அர்ஜுனா திஷ்டதி அப்படின்னு சொல்றாரு ஒவ்வொரு இதயத்திலயும் அர்ஜுனா நான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு அப்ப எப்படி நம்ம வந்து கிருஷ்ணோட் இதயத்துல இருக்க கிருஷ்ணனை எப்படி திருப்பி வரவேற்க முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி வந்து நமக்கு இருக்கு இல்லையா கிருஷ்ணா நம்ம இதயத்துல இருக்கிறார் அப்புறம் எப்படி திருப்பி கிருஷ்ணன் இதயத்துல கூப்பிட முடியும் என்ன இது குழப்பமா இருக்கு இல்லையா சோ அந்த இதயத்திலிருக்கு கிருஷ்ணரை வந்து நம்ம வந்து புரிந்து கொள்ளக்கூடிய மனப்பான்மை இருக்கக்கூடிய கிருஷ்ணனுடைய ஆஹ் கைடன்ஸ் கிருஷ்ணனுடைய வழிகாட்டுதலுக்கு நம்ம எப்படி பெறுறது கிருஷ்ணரை எப்படி நம்மகிட்ட இருக்கிறத உணர்றது அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதுக்குதான் வந்து பக்தி வந்து தேவைப்படுது உண்மையிலேயே கிருஷ்ண பக்தின்றது எல்லாருடைய இதயத்துலயும் எப்பயுமே இருக்கு ஏன்னா கிருஷ்ண உள்ள இருக்காரு இல்லையா அதனால கிருஷ்ணபக்தின்றது எல்லாருக்குமே இருக்கு ஆனா வந்து அது எப்படின்னா மறைந்த நிலையில இருக்கு அதை வந்து நம்ம வெளிப்படுத்துறதுக்காக தான் நம்ம வந்து இந்த கிருஷ்ண பக்தி சேவைகளை நம்ம செய்கிறோம் எப்படின்னா இது ஒரு கண்ணாடி இருக்கு கண்ணாடியில வந்து தூசியா இருக்கு அப்ப நீங்க இந்த தூசியை கிளீன் பண்ண கிளீன் பண்ண கிளீன் பண்ண என்ன தெரியும் உண்மையான கண்ணாடியோடைய ரூபம் வந்து தெரியும் அப்ப கண்ணாடியில் உங்களை நீங்க நல்லா தெளிவா பார்க்க முடியும் இல்லையா அதே மாதிரி நம்ம இதயத்துல இருக்கக்கூடிய கிருஷ்ணரை இதயத்தை சுத்தப்படுத்துகிற முறையினால நம்ம கிருஷ்ணரை காண முடியும் இது ஃபர்ஸ்ட் கிருஷ்ணன் உள்ள இருக்கிறார் ஆனா இந்த கிருஷ்ணரை வந்து மறைச்சு நிறைய கவரிங்ஸ் வந்து இருக்கு நிறைய திரைகள் இருக்குது ஸோ ஒவ்வொரு திரையாக நம்ம வந்து கிளீன் பண்ணி கிளீன் பண்ணி கிளீன் பண்ணி நம்ம வரும்போது கிருஷ்ணரை வந்து நேருக்கு நேராக நம்ம தரிசனம் பண்ண முடியும் இப்படி வந்து பக்தர்கள் எல்லாரும் பகவானை தரிசனம் பண்ணுறாங்களோ பெரிய பெரிய ரிஷிகள் பெரிய பெரிய யோகிகள் எல்லாரும் வந்து கிருஷ்ணரை வேண்டி தங்களுடைய இதயத்தில் வந்து வழிபாடு செய்கிறாங்களோ அதே மாதிரி நம்ம எல்லா பக்தரும் கிருஷ்ணரை நம்ம இதயத்தில் இருக்க கிருஷ்ணரை நம்ம வந்து வழிபாடு செய்ய முடியும் கிருஷ்ணனுடைய இருப்பை நம்ம உணர முடியும் முக்கியமாக கிருஷ்ணனுடைய கருணை நம்ம பெற முடியும் வழிமுறைகளை தான் நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காரு சில பிரபுப்பா ஜ அதுல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வழிமுறையை நம்ம எல்லாரும் சின்சியரா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் என்ன வழிமுறை பகவானுடைய நாமத்தை சொல்றது ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம ராம் ராம ஹரே ஹரே இந்த முதல் வழிமுறை வந்து நம்ம எல்லாரும் வந்து நம்ம நல்லா ப்ராக்டிஸ் இருக்கோம் எனக்கு நல்லா நம்பிக்கை இருக்குது இங்கே இருக்கக்கூடிய எல்லா பக்தர்களும் இந்த பகவான் அமத்தை சொல்லிகிட்டு இருக்கீங்க நேற்றைய பக்தர்கத்தை நமக்கு நம்ம பார்த்த மாதிரி நிறைய பக்தர்கள் ஆர்வமாக வந்து இந்த பகவான் அமத்தை சொல்கிறதுக்கு உறுதி எடுத்திருந்தீங்க அங்கே எல்லாருக்கும் ரொம்ப நன்றி கண்டிப்பாக இந்த கிருஷ்ண ஜெயந்தி தருணத்தில் கிருஷ்ணனுடைய கருணை உங்க எல்லாருக்கும் நிச்சயமாக பூர்ணமாக கிடைக்கிறதுக்கு நான் வேண்டிக்கிறேன் அதோட இன்னொன்று நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா சில பிரபுப்பாக ரெண்டாவது என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா கிருஷ்ண பிரசாதம் என்னது கிருஷ்ண பிரசாதம் அதனால எல்லா பக்தர்களும் அடுத்தது நம்ம என்ன என்ன முயற்சி செய்யணும் அப்படின்னா கிருஷ்ண பிரசாதம் எப்படி வந்து நம்ம எடுத்துக்கிறது இப்ப இங்க இருக்கக்கூடிய பக்தர்கள்ல ஆஹ் எத்தனை பக்தர்கள் தினசரி கிருஷ்ணருக்கு நைவேத்தியம் செய்து நீங்க சாப்பிடுறீங்க ஹரே கிருஷ்ணா அண்ட் பண்ணுங்க பார்க்கலாம் தர்மராஜ் விஜயரங்கன் கிருஷ்ண பிரியா ரெங்கசெல்வி சரவணன் கீதா இந்திராதேவி பிரதிக்ஷா தமயந்தி திருப்பெருமாள் உஷா ராஜமுருகேஸ்வரன் எஸ்கே கண்ணன் பத்மபிரியா சூடாமணி ராஜகோபாலன் சங்கர் செந்தர் குமார் பங்கஜம் மீனா சூர்யா கருண்யா சித்ரா ஓ ஓகே நிறைய பேர் பண்ணிட்டு இருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் முதுலக்ஷ்மி அமுதா கமலாமணி ரமாதேவி ராதா முருகலிங்கம் வடிவேல் ஜஸ்வந்த் சித்ரா சூர்யா பங்கஜம் சுடாமணி ராஜகோபாலன் ஓகே ரொம்ப சந்தோஷம் இப்போ நிறைய பேர் குடும்பத்துல எல்லாருமே ஃபாலோ நீங்கள் சொல்லியிருக்கீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஓகே ஹேண்டைஸ் பண்ணுவாங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி ஓகே ஸோ கிருஷ்ண பிரசாதம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது இப்போ நம்ம பகவானா மத்த சொல்றதுக்கு நிறைய பக்தர்கள் ஆர்வமாக வந்து சொல்லியிருந்தீங்க சரி உங்க இருக்க நன்றி நீங்கள் தினசரி கிருஷ்ண பிரசாதம் எடுத்துட்டு வரதுக்கு ரொம்ப சந்தோஷம் அதை தொடர்ந்து நீங்கள் வந்து நம்ம கடைபிடிக்கணும் அது போக வந்து நிறைய பக்தர்கள் வந்து இன்னும் நீங்கள் வந்து படிப்படியாக முயற்சி செய்யணும் கிருஷ்ண பிரசாதம் எடுத்துக்கிறதுக்கு எப்படி கிருஷ்ண பிரசாதம் நம்முடைய இதயத்தில் கிருஷ்ணனுடைய இருப்பினை கிருஷ்ணனுடைய நினைவை நமக்கு வந்து வெளிப்படுத்து அப்படின்னா கிருஷ்ண பிரசாதம் வந்து கிருஷ்ணனுடைய கருணையை கொடுக்கக்கூடியது அதனால நம்ம தினசரி கிருஷ்ண பிரசாதம் எடுக்கும் போது நம்மளுடைய பகவான் நாமத்தில் நமக்கு வந்து டேஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும் எப்படி கிருஷ்ண பிரசாதத்தில் இருக்க டேஸ்ட் வந்து பகவான் நாமத்துடைய டேஸ்ட்டை வந்து சேர்த்து கொடுக்கும் இப்ப நீங்க வந்து தினசரி நீங்க கிருஷ்ண பிரசாதம் சாப்பிட்றீங்கன்னா இந்த பிரசாதம் சாப்பிட்றதுடைய அந்த ரிசல்ட்டு அந்த விளைவு அதை எப்படி நீங்கள் பார்க்க முடியும் அப்படின்னா நீங்க பகவான் தான் பார்க்க முடியும் அதனால ஒருத்தர் பக்தர் வந்து தினசரி கிருஷ்ண பிரசாதம் சாப்பிட்டு வர அவருடைய சாண்டிங் அவருடைய பகவானாம சொல்லக்கூடிய அவருடைய அந்த ஜபம் வந்து நல்லா வந்து இன்க்ரீஸ் ஆகும் இப்போ நிறைய பேர் கேட்குறாங்களே ஜபத்தில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டே வர மாட்டேங்குது ஜபத்தில் சுவையை ஏற்பட மாட்டேங்குது ஏன் என்ன காரணம் அப்படின்னா ரெண்டு இருக்கலாம் ஒன்று வந்து என்னென்னா நம்மளுடைய பழைய வாசனைகள் நம்முடைய பழைய கர்ம பழைய வாழ்க்கையில் இல்லை இந்த வாழ்க்கையிலே நம்முடைய பழைய ஆக்டிவிட்டிஸ் வந்து நம்முடைய அந்த ஜபத்தின் போது நம்முடைய மனசை வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய எண்ணங்கள் இருக்கலாம் ரெண்டாவது வந்து என்னென்னா நம்ம சாப்பிட உணவுகள் வந்து நம்மளுடைய நினைவையும் நம்மளுடைய குணங்களையும் மாற்றி அமைக்கும் எந்த மாதிரியான உணவுகள் யார் சமைக்கிற உணவுகள் எந்த மனநிலையில சமைக்கிற உணவுகள் அந்த உணவு வந்து நம்மளுடைய கான்சியஸ்னஸ் நம்மளுடைய உணர்வை வந்து பாதிக்கும் அதனாலதான் உணவு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்ப சாதாரணமாவே நம்ம வீட்லயே இப்ப பிரசாதம் விட்டுருங்க சாதாரணமா ஒரு உணவு எடுத்துக்கலாம் நம்ம வீட்லயே தொடர்ந்து ஒருத்தவங்க வீட்டுல சாப்பிட்டு இருக்கவங்க ஏதாவது ஹோட்டல்ல போய் சாப்பிட்டு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்பயே நம்மளுடைய கான்சியஸ்னஸ் வித்தியாசப்படும் எனக்கு தெரிஞ்ச நான் ஸ்கூல் படிக்கும் போது ஏதாவது ஒரு வகையில் என்னுடைய பிரதர் என்னுடைய அண்ணன் வந்து என்ன ஏதாவது ஒரு நாள் ஹோட்டலில் சாப்பிட்டு வந்துட்டாங்கன்னா வீட்டில் பயங்கரமான சண்டை அம்மா சொல்லுவாங்க ஹோட்டலில் சாப்பிட்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க என்னமோ அவங்க ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்த மாதிரி எப்படி இருக்கும் பாருங்கள் நான் சொல்கிறது வந்து எயிட்டி ஃபைவ் நைன்ட்டீஸில் ஹோட்டல்ல சாப்பிட்டு வந்திருக்கேன் இன்னைக்கு அப்படின்னு சொல்லுவாங்க எங்க அம்மா எனக்கு ஆச்சரியமா இருக்கும் இப்ப அதை நினைச்சு பார்க்கறதுக்கு இன்னைக்கு எல்லாருமே வந்து ஹோட்டல்ல தான் சாப்பிட்றது வந்து வழக்கமா இருக்கு இல்லையா ஃபேஷனா இருக்கு ஆனா அன்னைக்கு வந்து அது பிரின்சிபல்ல வந்து வீட்டுல சாப்பிட்றதுதான் நம்முடைய கல்ச்சர் நம்முடைய கலாச்சாரம் வெளியில சாப்பிடவே கூடாது ஏன் அப்படின்னா அந்த கான்சியஸ்னஸ் அந்த உணர்வு நம்மளை வந்து பாதிக்கும் அதனால எல்லாரும் அவ்வளோ ஸ்ட்ரிக்டா இருந்திருக்காங்க வெளியில சாப்பிட்றதுல ஏன்னா இப்ப நம்ம இடத்துல போய் சாப்பிட்றோம்னா சாப்பிட்றவங்களுடைய அந்த சமைக்கிறவங்களுடைய மனநிலை பரிமாறக்கூடியவங்க மனநிலை அந்த உணவுல இருக்கக்கூடிய சுத்தம் எல்லாமே வந்து சேர்ந்து நம்மளை பாதிக்கும் இது வந்து சாதாரண ஒரு உணவுக்கே நான் சொல்றேன் இதே இதில் வந்து நம்ம வீட்டில் சாப்பிட்டாலுமே பகவானுக்கு நைவேத்தியமாக பண்ணி சாப்பிட்றது தான் நம்மளுடைய முக்கியமான கலாச்சாரம் பகவானுக்கு வந்து இது எல்லாமே பகவான் கொடுத்தது என்ன நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் எல்லாமே பகவான் கொடுத்தது அதில் இருக்கக்கூடிய படைப்புகள் எல்லாம் பகவான் கொடுத்தது அதனால நமக்கு கொடுத்ததை பகவானுக்கு அர்ப்பணித்து அது பிரசாதமாக சாப்பிட்றோம் இதில் வந்து எந்த விதமான நமக்கு சிரமமே கிடையாது என்ன உணவு நம்ம வந்து நம்ம சமைக்கிறோமோ இட்லியோ தோசையோ சாதமோ பருப்போ பகவான் வந்து நம்ம எவ்வளவு டேஸ்டா பண்றோம்னு பார்க்க மாட்டார் ஆனால் எவ்வளோ அன்போடு நம்ம கிருஷ்ணருக்கு கொடுக்குறோம் அதை வந்து பகவான் வந்து பார்ப்பாரு அதனால நம்ம இந்த கிருஷ்ண ஜெயந்தியில கண்டிப்பாக ஏற்கனவே நீங்கள் எல்லாரும் வந்து பகவானுக்கு நிவேத்தம் பண்ணிட்டு இருக்கீங்க இருந்தாலும் அந்த நிவேத்தியம் பண்ணக்கூடிய முறையை புதிதாக இருக்கக்கூடிய பக்தர்கள் தயவுசெய்து நீங்கள் வந்து தினசரி கடைப்பிடிக்கிறதுக்கு நான் வந்து எல்லாத்தையும் வேண்டிக்கிறேன் அதனால இந்த கிருஷ்ண ஜெயந்தி தருணத்தில் நம்மளுடைய மனசு நிலை எப்படின்னா கிருஷ்ணரை எப்படி வந்து நல்லா வந்து நம்ம வரவேற்கிறன்னு பார்க்கணும் கிருஷ்ணர் நம்ம நாமத்தை வந்து நல்லா சொல்லணும்னு உறுதி எடுத்தோம் இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா பகவானுக்கு அட்லீஸ்ட் ஒரு வேலையாவது பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு உறுதி கொள்ளணும் ஏற்கனவே ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க தொடர்ந்து அதுபோக வந்து இந்த பிராக்டிஸ்ல இந்த பகவானுக்கு நெய்வேத்தியம் என்ற முறையில உங்களுக்கு ஏதாவது சிரமங்கள் இருந்தா இப்ப நீங்க வந்து ஹேண்டைஸ் பண்ணலாம் நான் அன்மிட் பண்றேன் உங்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன கைடன்ஸ் வந்து நம்ம கொடுக்கலாம் ஹரே கிருஷ்ணா பிரசாத நைவேத்தியம் பண்ற முறையில ஏதாவது உங்களுக்கு சிரமம் இருந்தா இல்ல புதுசா வந்து நைவேத்தியம் பண்ண போறேன் எப்படி பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்றத கேட்கலாம் ஹரே கிருஷ்ணா